நம்ம எல்லாம் ஒக்க தட்டி ஒன்னா வச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு போற நேரம் சிஸ்டர் சொன்ன இந்த பிராய்லர் சிக்கன் ஒரு ஞாபகம் கட கணக்கு ஒப்பிச்சிடுறேன். இந்த வாரத்துல ஒரு நாள் சிக்கன் சாப்பிடலாம்னு சொன்னாங்க இல்லையா, இப்ப அதை திருத்தி நாட்டுக்கோழி சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பிராய்லர் சிக்கன் விட்டுடலாம். அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு கடைக்கு போகும்போது சொன்னாங்க, அது என்னது மணக்கும் வரை பூக்கடை மாறாத வரை பூக்கடை மனம் மாறினால் சாக்கடை அப்படின்னு சொன்னாங்க. ஆறு இல்லை, அது அதனுடைய ரகசியம் அப்புறமா சொல்கிறேன் உங்களாண்ட. நானும் டோம்னிக்கு சார் வந்து பேசினு இருக்கும்போது பார்த்தா இன்றைக்கி பெரும்பாலான வகுப்பு எடுத்த நேரம் ஸ்டெல்லா சிஸ்டர் எடுத்தாங்க. அதிகப்படியாக பெண்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ஸ்கின்னுலேருந்து எல்லாம் அது சம்மந்தமாக ஒரு ஜோக் என்னென்னா, நானும் டோம்னி சார் டோம்னி சார் தான் எனக்கு சொன்னார், நீங்கள் டாக்டர் ஆனால் எந்த டாக்டர் ஆகிறதுக்கு பிரியப்படுவீங்கன்னு. தெரியலையாண்ணா, ஸ்கின் டாக்டராக தான் ஆகணும். ஏன்னா ஸ்கின்னு டாக்டருக்கு படித்தவங்களை வந்து எந்த நோயாலையும் நடுராஜில் வந்து கதவு தட்ட மாட்டாங்க டாக்டர் கதை. ரெண்டாவது வந்து நான் செத்துட்டுன்னு சொல்லி டாக்டர் மேலே கேஸ் போட மாட்டான் இந்த தோல் வியாதினால். மூன்றாவது வந்து இந்த தோல் வியாதி என்பது அறவே நீங்காது, குறையும் திருப்பி அதிகமாகும். அதனால் வாழ்நாள் பூரா நல்லா சம்பாரிச்சுன்னு இருக்கலாம். அதனால் ஆனால் தோல் டாக்டராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் இதெல்லாம் பெண்கள் விஷயம், பெரும்பாலான விஷயங்கள் உங்களை நலமாக வைத்துக்கொள்வது. இந்த காரியங்களை ஒரு ஆணுக்கு சொல்கிறது தான் மதியானத்தோடு போயிடும், மதியானத்துக்கு மேலே கொடி சாய்ஞ்சிடும் அடி சாய்ஞ்சு போகிறோம் அடலேறு. பெண்களுக்கு சொல்லும் பொழுது அது குடும்பத்துக்கே சொன்னது, அந்த ஊருக்கே சொன்ன மாதிரி இல்லையா. மழை பெஞ்சால் கூட முக்கியமான விஷயம் நம்ம முரங்கத்தாவது பக்கத்து வீட்டில் போய் குசுமிட்டு வரலாம், நமக்கு தூக்கம் வராது. அதனால் இப்பேற்பட்ட விஷயங்களே அக்கத்து வீடு பக்கத்து வீடு பங்காளி பார்த்து எல்லாருக்கும் போய் சேரன்றது எங்களுக்கு நம்பிக்கை. இல்லை இல்லை இல்லை, இது முக்கியமாக. அதாவது இதை வந்து பாசிட்டிவாக கவுக்கலாம், மரத்தை தான் கவுத்துனாங்க. இந்த விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துன்னு போயிட்டு மற்ற விஷயங்களோடு சேர்த்து தேனோடு குழைத்து சொல்கிறது மாதிரி ரொம்ப சந்தோஷம். இது உங்களை குஷி படுத்துறதா சொல்கிறேன். இந்த முயற்சி இல்லை இல்லை விஷயங்களை பரப்புறதில்லை, அதுதான் சொல்கிறேன் இன்னொரு மொழியில். ஸோ இதுக்கு பெருமுயற்சி எடுத்து இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த டோமி சாருக்கு நன்றி. உங்களை எல்லாம் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு அந்த தங்கை ராஜேஸ்வரிக்கு மிக்க நன்றி. இந்த முக்கியமான மேட்ரு என்னன்னா, இங்கே வந்துக்கிறவங்களாம் சாதாரண ஆட்கள் அல்ல என்னை தவிர. ஏன்னா இவர் அமெரிக்காவே கடிச்சு குடிச்சிட்டு காபி சாப்பிட்றதுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவார் இவர். ஃபாதர் செபாஸ்டின் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருப்பார் இப்போ ஊமையா. ஆனால் அவரை நோண்டமுன்னா பயங்கரமாக இருக்கும், கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறார். இவர் ஃபாதர் ஸ்டீஃபன் எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கிறார். நாங்கள் நீங்களாம் வயசானவங்க போங்கடா, அடுத்த பிறகு நான் வந்து பழக்க போகிறேன் பாரு எந்த சப்ஜெக்டில். வெள்ளூரில் ஊரிஸ் காலேஜில் இருக்கிறார், எம்எஸ்டபிள்யூ பண்ணு இருக்கிறாரு. இப்போ என் மூஞ்சிக்கு நேரம் கேமரா பிடிச்சிருக்கிறாரு. நானும் அவரை ஒன்றாக படித்தவர்கள், அதுக்கு நான் தான் பெருமைப்படணும். அவர் அமெரிக்கா மட்டும் உலகத்தின் முக்காபாக நாடுகளை சுற்றி வருவர். இயற்கையிலே அவர் போராளி, ஆகவே அவருக்கு இயற்கைக்காக போராளி என்று சொல்வதில் ஒன்றும் எதுவும் குறைஞ்சி போகிறதில்லை. ஆங்கிலத்தில் வந்து இக்கோ வாரியர் என்று சொல்வார்கள். அப்புறம் எவ்வளோ அழகாக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எளிமையாக உங்கள் மத்தியில் உங்களும் சேர்த்துருக்கிறார் இல்லையா. அது அவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள் கிட்டத்தட்ட 20க்கு மேலே, அதில் ஒன்று தான் நான் எடுத்து உங்களுக்கு தான் காட்டுது. இதெல்லாம் நம்மளாம் கற்பனை கூட பண்ண முடியாது. இப்பேற்பட்ட புத்தகங்களை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் ஒருவேளை நம்மளுடைய சந்ததிகள் வந்து படித்து விட்டு இந்த புத்தகங்களை தேடும் பொழுது இதெல்லாம் அரிய பொக்கிஷங்களாக நம்ம சமுதாயத்தில் உலா வரும் என்பது நிச்சயம். அது ஒன்று. புக்கு நேம் கேட்குறாங்க, அது ஆங்கிலத்தில் இருக்குது எல்லாமே. அது அதுக்குன்னு தனி கிளாஸ் எடுக்கணும், அது ஒரு தனி கலை, அவருக்கு மட்டும்தான் வரும். ஆமாம், அது மாற்றலாம் அது. அப்புறம் மருத்துவர் சந்தானம் அவர்கள், அப்புறம் டாக்டர் ஸ்டெல்லா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு எல்லா வகையிலையும். மருத்துவர்களே வந்து ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டு இங்கே கிளாஸ் எடுக்கிறது நம்ம கொடுத்து வச்சு ரொம்ப பாக்கியம். ஆளை தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். இது வந்து நாங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்த நோக்கம்